ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னையோட கடி ஜோக் பார்த்துடலாம். ஒருத்தன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாவு அரைச்சானா, அதை வந்து க்வெஸ்சன் வீடியோட கடைசியில் நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். அதுக்குள்ளவங்க யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கிராஃப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டீ கப், அதாவது பேப்பர் கப் வச்சு தான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கிறதும் இருக்குது. இன்றைக்கி நம்ம குட்டியாக இருக்கிறத வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் சிசர் எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும், அதாவது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து நாலாக கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒவ்வொரு கட் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிவிஷன்ஸ் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து விரித்து விட்டுக்கோங்க. ஸோ விரித்ததுக்கு அப்புறமா அந்த ஷார்ப்பான கார்னரை இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, அதாவது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து கீழே டஸ்டெல்லாம் வரும், அதனால் அதையுமே நான் வந்து ஒரு பேப்பர் கப் வச்சு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு அழகான பூ மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நம்பர் 5 ப்ரெஷ், ரவுண்ட் ப்ரெஷ் வந்து எடுத்து அந்த பெட்டல்ஸுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். நடுவில் அந்த சென்டர் பார்ட்டு கொடுக்க வேணாம், அந்த பெட்டல்ஸுக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அது ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 6 ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 6 பேப்பர் கப்ஸில். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதுலேருந்து ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்து அந்த ஃபோம் ஷீட்டை திருப்பி போட்டு அந்த ரவுண்ட் இருக்கும்ல, அது மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து எனக்கு பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறத விட பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு, கிளிட்டரியாக. ஸோ அதனால் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி அது நடுவில் வந்து வச்சு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ஃபெவிகால் போட்டுட்டு நான் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். லைக் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதாவது எல்லா 6 ஃப்ளவர்ஸுக்குமே. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு குக்கர் எல்லாம் வந்தால் ஒரு பெரிய கார்ட்போர்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஸோ அதில் வந்து இந்த 3 பூ அதை வந்து வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது 4 வந்து பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு 3 பூ வச்சு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து 4 பூ வச்சு பண்ணலான்னு தோணுச்சு. அதனால வந்து 4 பூ வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 பூ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அன்இவன் ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம எப்படி வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூ, அதாவது கீழே கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு வந்து பிளைனாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இது ஃபுல்லாகவே வந்து அடிச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த தெரிகிற பார்ட் மட்டும் அடிக்கலான்னு இருந்தேன், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதே மாதிரி அப்படியே க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4 பூவுமே வந்து அப்படியே க்ளூகன் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த அங்கே வந்து கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, அதில் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் வேணால் ஒயிட்னரில் கூட எழுதிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து ஒரு தின் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ மேட்சிங்காக இருக்கும்ல, அதனால் அதுக்கப்புறம் சிசரில் இந்த மாதிரி ஒரு 2 நீட்டாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப மேலே இருக்கிற மாதிரியும், செகண்ட் இது வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கீழே தொங்குற மாதிரி, கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வச்சு நான் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒன்றே ஒன்று வந்து பிச்சுக்கிச்சு, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கலை, அதனால் கொஞ்சம் நிறைய க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அதனால் நான் வந்து செகண்ட் டைம்மே வந்து ஒட்டிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை நம்ம வந்து வச்சு பார்த்த மாதிரியே வந்து அப்படியே ஒட்டிக்கலாம், அந்த நீட்டாக ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல அதை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரிப்
இருக்குல்ல தொங்குற மாதிரி, அதில் வந்து பூவுமே ஒட்டிட்டேன். அப்புறம் கிளிட்ட ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி மடிச்சு ஒட்டிட்டு, அதையுமே வந்து கார்ட்போர்டில் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஹேங் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ரெண்டு ஆணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு மாட்டுறதுக்கு பண்ணிட்டு மாட்டி விடலாம், அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து டீக்கப் மாதிரி தெரியல, அவ்வளோ அழகாக வந்து நம்ம இதை மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து வெல்கம் குட்டியாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்மளோட கடிதக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஒரு பையன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாவு அரைச்சான் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவனை நைஸாக வந்து மாவு அரைக்க சொன்னாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சா கடி ஜோக்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.